முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை பற்றி பல்வேறு விதமான வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதில் ஒன்று என்னென்னா, அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு, இல்லைன்னா அவருக்கு வந்து மூளைச்சாவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க இறந்திருந்தா சசிகலா மற்றும் குடும்பத்துக்கு வந்து சில நாட்கள் தேவைப்படும் அவங்களோட மரணத்தை அறிவிக்க. அது ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து முதலமைச்சரோட பேர்லேயே ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது. அது தவிர அவரோட பினாமி பேரில் ஏகப்பட்ட சொத்துக்கள்லாம் இருக்குது. பெரும்பாலான டீட்டெயில்ஸ் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கும் ஆல்ரெடி. பட் மிச்சம் மீதி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி அந்த சொத்து சுகங்களை கையகப்படுத்தணும், அப்புறம் உயில் எழுதாமல் இருந்திருந்தால் அதை எழுத வைக்கணும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இவங்க பேர்லேயே, சசிகலா பேர்லேயோ இல்லை அவங்க பினாமி பேர்லேயோ வாங்கணும், அதுக்கு டைம் ஆகும். அதுக்கப்புறம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள், அதிமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி இவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும். இவங்களுக்கு வந்து அம்மாவுக்கு அப்புறமும் அதிமுகவுக்கு வந்து வீழ்ச்சி இல்லை, அது என்றைக்கும் இருக்க போகிற கட்சி அப்படின்னு சொல்லி அவங்க கட்சி தாவாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் முதலமைச்சரோட பாலிசி படி எல்லாருக்குமே வந்து மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து அவங்க மனசில் விதைச்சாகணும். இல்லைன்னா சசிகலா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பதவி வரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் அவங்க கட்சி மாறிடுவாங்க. ஸோ அதை வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு டைம் வேணும். அதுக்கப்புறம் திமுகவுக்கு வெறும் 20 எம்எல்ஏக்கள் தான் தேவை. அதனால் இப்போ வலிமையான தலைவர் இல்லாத ஒரு கட்சியிலிருந்து ஒரு 20 எம்எல்ஏ வந்து இவங்க பக்கம் இழுக்கிறது வந்து அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது. அதனால் இப்போ இவங்க கன்வின்ஸ் பண்ணி இவங்க ஆளுங்கள்லாம் தக்க வச்சாகணும். அதுதான் வந்து இப்போ ஒரு பெரிய வேலை. அதுக்கு நிச்சயமாக டைம் ஆகும். இன்னொன்று என்னென்னா, மறுபடியும் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக ஆவாரா அப்படின்றது சந்தேகம்தான். இப்போ ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வதந்தி ஒன்று வந்துச்சு. என்னென்னா, சசிகலா அவர்கள் தன்னோட குடும்பத்திலிருந்து யாராவது ஒருத்தரை அதிமுகவில் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றத அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்துட்டுருக்கு. அதனால் இப்போ இவங்களுக்கு பிறகு அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் தான் முதலமைச்சர் ஆக்குவாங்க அப்படின்றது என்னோட கணிப்பு. அப்படி ஆக்கும் பட்சத்தில் நல்லா பேச தெரிஞ்ச, அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட பேசி ஓட்டு வாங்க தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவர் செலக்ட் பண்ணி ஆகணும். அவங்க குடும்பத்திலேருந்து யாருக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்கள செலக்ட் பண்ணணும். அதுக்கு டைம் ஆகும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4.25 வருஷம் ஆட்சி இருக்குது. அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ யாரை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து அந்த 4.5 வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல அரசியல்வாதியாக உருவாக்கி அடுத்த எலெக்ஷனில் வந்து அவங்க முகத்தை காட்டி ஓட்டு வாங்கணும். அவங்க முகத்தை காட்டுறது மட்டும் பத்தாது. ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் பேரை சொல்லி ஓட்டு வாங்கினாங்க. இப்போ அடுத்து வரப்போகிறவங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா ரெண்டு பேரையும் சொல்லி ஓட்டு வாங்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னோட யூகங்கள் தான், என்னோட கற்பனை தான், என்னோட வதந்திகள் தான். ஆனால் இப்படியும் இருக்கலாம். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.